ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷேக்ஸ்பியர் டிராவல் தமிழ் சேனல். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரைலர் பார்த்துருவோம். ட்ரைலர் பார்த்துட்டு மீன் பிக்சர் பார்ப்போம். மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ரியல் மேட்ரிட் ஸ்டேடியம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டிங்களா, இதுதான் ரியல் மேட்ரிட்டோட என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ரியல் மேட்ரிட் ஸ்டேடியத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு கிளிப்பில். ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ரெண்டு விதமான என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. நீங்கள் வந்து கவுண்டரில் போய் வாங்கினீங்கன்னா 18 யூரோ டிக்கெட்ஸ் ஆக்சுவலாக. நீங்கள் அதே ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 15 யூரோ டிக்கெட்டு. ஸோ ஆன்லைனில் வாங்கினோம்னா, ஸோ அந்த கவுண்டரில் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. realmedit.com வெப்சைட்டில் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எந்த டைம் ஸ்லாட் வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டைம் ஸ்லாட்டில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக உள்ளே போகலாம். ஆக்சுவலாக சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கவுண்டரில் வந்துட்டு 18 யூரோ கொடுத்து பே பண்ணி போகணும் ஆக்சுவலாக. ஸோ ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா மண்டே டு சாட்டர்டே ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும், சண்டே மட்டும் லீவில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டேடியத்தோட என்ட்ரன்ஸு. ஸோ நான் போன டைமில் பார்த்திங்கன்னா ஸ்டேடியம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேடியம் வந்து ஓப்பன் ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டேடியம் வந்து க்ளோசிங் மோடில் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருந்துச்சு. ஸோ நாங்கள் போனப்போ வந்து அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நான் கேப்சர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேடியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியத்தில் விளையாடாத பிளேயர்ஸே கிடையாது. ரொனால்டோ முதற்கொண்டு, மெஸ்ஸி முதற்கொண்டு, நெய்மர் முதற்கொண்டு எல்லாமே விளையாண்டுருக்கிறாங்க. ஸோ ரொம்ப வந்து ஃபேமஸான ஸ்டேடியம் ஆக்சுவலாக. இந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா 1947 பில்ட் பண்ணாங்க. ஸோ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 80 to 85 thousand கெப்பாசிட்டி இருக்குது ஆக்சுவலாக. அதுவும் இல்லாமல் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியத்தில் வந்து பிளேயர்ஸ் யூஸ் பண்ண ட்ராஃபி, பிளேயர்ஸ் யூஸ் பண்ண ஷூஸு, பிளேயர்ஸ் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே வாங்க நம்ம வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் ஸ்டேடியத்தோட அஃபிஷியல் ஷோரூம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஷோரூமில் வந்து நீங்கள் போயிட்டு பிளேயர்ஸ் யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாமே இருக்கும், அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த கம்பெனியோட லோகோ போட்ட ட்ரெஸ்ஸுமே இருக்கும். ஸோ எல்லாமே அஃபிஷியலானது. ஸோ காஸ்ட்லியாக இருக்கும் பட் இருந்தாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அது வாங்கிட்டு நீங்கள் வந்து போகலாம் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் ஸ்டேடியத்துக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. நீங்கள் டிக்கெட் வந்து கவுண்டரில் அங்கே வாங்கிட்டு இங்கே வரணும். இங்கே வந்தீங்கன்னா செக்கிங் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த செக்கிங் முடிச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். செக்கிங் போகிறப்ப நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அங்கே செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்ராஃபி வச்சுருப்பாங்க. அந்த ட்ராஃபியில் வந்து நம்ம வந்து வில்லிங்காக இருந்தோம்னா நம்ம வந்து பே பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ட்ராஃபியில் நீங்கள் ரியலாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஒரு பிளேயர்ஸ் கூட இருக்கிற மாதிரியே சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த பிளேயர்ஸ் வேணும்னு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பிளேயர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணி அந்த ட்ராஃபி நடுவில் வச்சு ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் வச்சு கொடுப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பேமெண்ட் பண்ணணும். பட் எவ்வளோ நாங்கள் அன்றைக்கி சொல்லலை நாங்கள் போன அன்றைக்கி. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கல. பட் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு ஒரு போட்டோ ஷூட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் உள்ளே வந்துட்டோம். இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ட்ராஃபி எல்லாமே இருக்கும். எந்தெந்த சீரியஸில் எந்தெந்த டைமில் ட்ராஃபி யூஸ் பண்ணாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே வந்து ஷூ கேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ கோல்டன் ஷூ யார் யூஸ் பண்ணால், எந்த டைமில் வந்து கோல்டன் ஷூ யார் வாங்கினாங்க, அதுமாதிரி பிளேயர்ஸ் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, பிளேயர்ஸ் யூஸ் பண்ண ஷூஸு,
பிளேயர்ஸ் யூஸ் பண்ண டிஷர்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. இப்போ ட்ராஃபிலாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வருஷத்தில் எப்பப்போ எந்தெந்த பிளேயர்ஸ் வாங்கினாங்க, எந்தெந்த டீம் வாங்குச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கோல்டன் ஷூஸ், கோல்டன் ஷூ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸில் வந்து யார் அதிகமாக கோல் அடிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு கோல்டன் ஷூ கொடுப்பாங்க. ஸோ அந்த இதுவுமே அவங்க ஷோகேஸில் வச்சுருக்காங்க வரிசையாக எந்த பிளேயர்ஸ் வாங்கினாங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து எப்போ வந்து கோல்டன் ஷூ வாங்கினாங்க, எப்போ வந்து கோல்டன் ஃபுட்பால் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிடேன் வாங்கியிருப்பார், ப்ளஸ் காக்கா வாங்கியிருப்பார், அதேமாதிரி நம்ம ரொனால்டோ வாங்கின கோல்டன் ஷூ கூட பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். ஸோ அந்த எந்த வருஷத்தில் வாங்கினாருங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஷோ கேஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு, எந்தெந்த பிளேயர்ஸ் எப்போ வாங்கினாங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் நேமு ப்ளஸ் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கூட போட்டிருக்காங்க அவங்க. இதில் பாருங்கள் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து 2014 வாங்கியிருக்காரு. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து இப்போ நேம் போடல, ஆக்சுவலாக நேம் தெரியல. ஸோ யார் வாங்கினாங்கன்ட்டு மற்றபடி எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க, பட் ஆனால் நம்ம வீடியோ சரியாக தெரியல போல. ஸோ இதில் பார்த்தா வந்து ரியல் மேரியரோட டாலர்ஸ் இருக்குது. ஸோ யாருக்காவது டாலர் வேணும் அப்படின்னா நம்ம 4 யூரோஸ் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு டாலர் நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. அங்கங்கே வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஏடிஎம் மிஷினில் வந்து உங்களுக்கு வந்து டாலர் வந்து ரியல்மெண்டோட டாலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 4 யூரோ வந்து இன்செர்ட் பண்ணிங்கன்னா டாலர் வெளியே வந்துடும், ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏவி பாருங்க, அந்த டிவியில் டிஸ்பிளே ஆகிட்ருக்கு. ஸோ இது மாதிரி தான் வந்து இந்த ரியல் மெட்ரிட் ஸ்டேடியம் வந்து ஃபியூச்சரில் இருக்க போகுது. அதாவது கரண்ட்டாக பார்த்திங்கன்னா இதனுடைய வியூ நம்ம பார்க்க முடியும், ஸோ எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்லைட் மாதிரி இருக்கும். இந்த ஸ்லைடில் வந்து எந்தெந்த வருஷத்தில் வந்து எந்தெந்த டீம்லாம் வந்து விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1919 சம்திங் 2000 வரைக்கும் காமிச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கனாலே தெரியும் 1900 to 1910. ஸோ அதே மாதிரி டில் 2020 வரைக்கும் வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டேடியத்தோட ஹார்ட் ஆஃப் த பிளேஸுக்கு வந்துட்டோம், அதாவது சென்டர் ஆஃப் த பிளேஸு. ஸோ வாங்க ஸ்டேடியத்தை பார்க்கலாம். ஸோ இதுதான் ஸ்டேடியத்தோட வியூ ஆக்சுவலாக. ஸ்டேடியம் பாருங்கள் எவ்வளோ பெருசாகவும் எவ்வளோ அழகாகவும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதோட சீட்டிங் கெப்பாசிட்டி மட்டும் 82,000 பேருக்கு மேலே உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1947 பில்ட் பண்ணது. பட் ஆனால் நம்ம வந்த டைமில் ஸ்டேடியத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு தான் நம்மளால் பார்க்க முடியல. மற்றபடி பார்த்திங்கன்னா கீழே எல்லாம் ஃபுல்லாக கிராஸாக இருக்கும். ஸோ நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக கிராஸ் வரைக்கும் கீழே போகலாம், நிறையா வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும், உள்ளே போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால நம்ம இங்கே மட்டும்தான் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் பார்க்க முடியும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள் எத்தனை எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏவியில் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டேடியத்தோட ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே க்ளோஸ்டில் இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ கரண்ட்டாக வந்து ஸ்டேடியம் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் செஷனில் இருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டி நடந்துகிட்ருக்கோ அப்போல்லாம் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே. எப்படியும் நம்ம வந்து ஸ்டேடியம் வந்து ஒரு 6 மாதம் திரும்பி வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக நம்ம திரும்பி நம்ம வருவோம், வந்து நம்ம சேனலில் வந்து அப்போ இருக்கிற ஒரு ரியல் டைம் சுச்சுவேஷன் வந்து நம்ம வந்து வீடியோ பிடிச்சி போடுவோம் கண்டிப்பாக. அது மாதிரி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டிக்கெட் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆன்லைனில் புக் பண்ணால் 3 யூரோஸ் வந்து சேவ் ஆகும். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணால் 50 யூரோஸ் தான் டிக்கெட்டு. பட் நேரில் வந்து 18 யூரோஸ் டிக்கெட்டு. அதனால் வந்து நீங்கள் வந்தீங்கனாலே ஆன்லைனில் புக் பண்ணிட்டு நீங்கள் நேராக வந்துடலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கவுண்டரில் போய் வாங்கிட்டு தான் வரணும். ஸோ வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டேடியத்துக்கு கீழே என்ட்ரன்ஸ் கவுண்டர் கிடையாது, அது தள்ளி இருக்குது. ஸோ அந்த இடத்துல வாங்கிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஜாலியாக நீங்கள். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அநேகமாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரியல் மேட்ரிட் ஸ்டேடியம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது எல்லாம் இன்னோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்கட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாழ்க தமிழ், வளர்க தமிழ், பாய்.